எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லாரையும் பற்றி சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் என்னோடய ஃபார்மாலிட்டி நான் ஒன்று கொஞ்சம் சொல்லணும். அதுக்கு முன்னால் வந்து இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்து முடித்து டப்பிங் முடித்து ரீ ரெக்கார்டிங் ரெடியாக இருக்குது, ரீ ரெக்கார்டிங் போக போகிறோம். ஒரு மாற்றத்திற்காக படத்தை பிடிப்பு முடிச்சுட்டு வந்து சொல்லுவோம்னு சொன்னதை இவ்வளோ நாள் சொல்லலை. இப்போ நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட திருமணம் அப்படின்ற தலைப்பையும் அது சம்மந்தப்பட்ட செய்திகளையும். ரொம்ப இது நிறைய நாட்களுக்கு பின் நிறைய நாட்களுக்கு பின் நீண்ட நாட்களுக்கு பின் நீண்ட இடைவெளிக்கு பின் அப்படின்ற வார்த்தையை விட நான் இந்த 4 வருஷத்தில் வந்து நிறைய சேகரித்தேன் அனுபவங்களை. எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மாதிரி வாழ்க்கையில் வேறு யாருக்கும் கிடைக்குதான்னு தெரியாது. ஃப்ரம் த பிகினிங் நான் குழந்தையாக இருந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்ததில்லை. ஆண்டவன் எனக்கு வந்து செய்த மிகப்பெரிய உதவி என்னென்னா, நிறைய அனுபவங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். வெற்றியாகவும் தோல்வியாகவும் தடைகளாகவும் அப்புறம் வந்து வறுமையாகவும் இல்லை பிரச்சனைகளாகவும் இல்லை பணத்தை நிறையா கொடுத்தோம், அப்புறம் பணத்தை பூரா பிடுங்கிக்கிட்டோம், அப்புறம் நிறைய மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பு, நிறைய மனிதர்கள் நான் அந்த சீட்டு வச்சு ஆரம்பித்தப்பெல்லாம் கிட்டத்தட்ட 3500 பேரை சந்தித்தேன். இந்த 3500 பேர்கிட்டையும் 3500 கதைகளும் வாழ்க்கையும் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஒவ்வொருத்தரும் அதை பற்றி என்கிட்ட பேசும்போது அவங்கெல்லாம் புது புது கதாபாத்திரங்கள். ஸோ நான் இதை வந்து ஒரு தேக்கமாகவே நினைக்கல, இது எனக்கான அனுபவங்கள். நான் மறுபடிக்கும் ஒரு 10 வருஷம் பாயிறதுக்கான தயாராக இருக்க எனக்கு கிடைச்ச அனுபவங்களை தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ எப்போவுமே நமக்கு வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றதை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். வெற்றியும் சரி, தோல்வியும் சரி, வறுமையும் சரி, பகையும் சரி, நண்பர்களும் சரி, எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில். அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிரிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து இதை ஒரு தேக்கமாக எடுக்காமல் நல்ல ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு திரும்ப ஒரு படங்கள் ஆரம்பிக்க போகிறேன். இது இந்த படம் வந்து திருமணம். திருமணம் அப்படின்றதுன்னா எல்லாருக்கும் ஒரு டக்குன்னு ஞாபகம் வரும். ஒன்று தங்களோட திருமணம், இல்லை தங்களோட பிள்ளைகளுக்கு பண்ண போகிற திருமணம், இல்லை தனக்கு நடக்க போகிற திருமணம், இல்லை தன் அப்பாவுக்கு நடந்த அம்மாவுக்கு, அந்த மாதிரி இத்தனையோ விஷயங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் திருமணம்னு சொன்ன உடனே. ஆனால் சில திருத்தங்களுடன் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து வாழ்க்கையில் இன்னைக்கு தேவை என்ன? திருமணம் நடக்க போகிறவங்களுக்கும் திருமணம் பண்ண போகிறவங்களுக்கும் இல்லை திருமணம் பண்ணவங்களுக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். ஒரு திருமணம் பொண்ணு பார்க்க ஆரம்பித்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே படம் முடிஞ்சு போகும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம சொல்ல போகிற விஷயம், ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பல வகையான மனப்பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வாழ்க்கையிலையும் பல வகையான போராட்டங்கள் இருக்குது, பல வகையான தவறுகளை செஞ்சுட்டு திரும்ப நம்ம வந்து அதை உட்காந்து யோசிக்கும் போது காலம் கடந்து போயிடும், நண்பர்கள் கடந்து போயிடுவாங்க, உறவுகள் கடந்து போயிடும், திரும்ப உட்காந்து யோசிப்போம். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஏன்னா அடித்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள், இவங்களுக்கு தான் இந்த படம். அவங்க வந்து ஏன்னா இருக்கப்பட்டவன் எல்லாத்தையும் செஞ்சிடறான், இல்லாதப்பட்டவன் எல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணி அதை நடக்க முடியாமல் இல்லை நடக்கிறதுக்கு கடன் வாங்கி இல்லை திரும்ப பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு வாழ்க்கை போகிற ஏதோ ஒரு தொல்லைக்குள்ளேயே வாழ்கிறேன். ஏதோ எல்லா மனிதனும் நிம்மதியாக வாழ்கிறானான்னா கிடையாது. அவன் காலையில் ஆண் எந்திரிச்சு ஒருத்தன் வெளியே போனான்னா நைட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அவன் சந்திக்கிற பிரச்சனைகள், அவன் சந்திக்கிற மன உளைச்சல், எல்லாரும் தண்ணி அடிக்கிறான் போய் ஒர்க் ஷாப்ல என்ன சும்மா தண்ணி ஜாலிக்காக தண்ணி அடிக்கிறேன் 10%, மன உளைச்சலையும் பிரச்சனைகளையும் தண்ணி அடிக்கிறேன் தான் 90%. அது காரணம் வந்து இந்த சமூக கட்டமைப்பு, இந்த சமூக கட்டமைப்பில் உள்ள கோளாறுகள், குறைபாடுகள், அதைத்தான் இந்த படம் பேச போகுது. உளவியல் ரீதியாக தான் திருமணம்ன்றது ஜாலியான படம், அதே சமயத்தில் உளவியல் ரீதியாக நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் பிற்காலத்தை பார்த்து நோக்கி இருக்கணும். அந்த பிற்காலத்தில் உள்ள பிரச்சனைகளை எப்படி முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த திரைப்படம் எடுத்திருக்கேன். ஸோ அதே சமயத்தில் இந்த படத்தை வந்து மிக யதார்த்தமாகவும் மிக நகைச்சுவை உணர்வோடு, அதுக்காக தான் நான் இந்த படத்தில் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டேன். தம்பிராமே அண்ணன், எம்எஸ் பாஸ்கர் சார், சுகன்யா மேடம், எல்லாரையும், பாலசரவணன், இவங்கெல்லாம் உள்ளே கொண்டாந்தது காரணம் என்னென்னா, இது ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்லணும். அப்படியே ஃபுளோவாக போய்கிட்டே இருக்கும் படம். வரும் எதுவுமே நமக்கு தெரியாதான திடீர்னு படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் யோசிப்பீங்க, ஆமாம் இல்லை நம்ம கூட இப்படி இருந்திருக்கலாம்ல, இல்லை நம்ம இப்படி பண்ணலாம்ல அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு திரைப்படமாக தான் இதை நான் உருவாக்கியிருக்கேன். இது கண்டிப்பாக மக்களுக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். குறிப்பாக ஊடகங்கள், பத்திரிகைகள் இதை கொண்டாடுவீங்க. ஏன்னா நீங்கள் நல்ல படங்களை என்றைக்கும் கைவிட்டதே கிடையாது. எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நான் பண்ண எல்லா படங்களையுமே நீங்கள் உச்சி முகர்ந்துருக்கீங்க. ஆட்டோகிராஃப் ஆகட்டும், தோமாய் தோமாகட்டும், அதான் நீங்கள் பண்ண செயல். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் நான் எடுத்துக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து, இப்போ கணி சொன்னால் ராஜேஷ் யாதவ் வந்து முதல் ஷாட்லேயே மாற்றி வச்சிருவார் அப்படின்னு, ஆனால் என்கிட்ட பண்ணலடா. என்கிட்ட வந்து சொன்ன ஷாட்டை தான் எடுப்பார், ஏன்னா முதல்ல நான் பயமுறுத்துருவேன், நான் சொன்னது தான் நீங்கள் எடுக்கணும், தனியாலாம் நீங்கள் ஷார்ட் வைக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் நல்ல கேமராமேன், எனக்கு கிடைச்ச ஒளிப்பதிவாளரும் சரி, இசையமைப்பாளரும் சித்தார்த் விபின்டன். நான் வந்து ஒரு பண்ணும்போது எனக்கு பெருசாக தெரியாது எனக்கு அவரை, ஏதாவது ஆள் வேறு நார்த் இந்தியன் மாதிரி இருக்காரா, இவருக்கு நம்ம கலாச்சாரம் எங்கே புரிய போது, இவன் எங்கே நமக்கு மியூசிக் போடுவார், எனக்கு நான் முதல்ல நம்பலை. அப்புறம் எதேத்தமாக ஜேகே படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுற வாய்ப்பு வந்து நான் அவர்கிட்ட போக வேண்டியதாக போச்சு. பட் ரீ ரெக்கார்டிங் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்தார்.
எனக்கு எப்பவுமே ஒரு படத்துல பாடல்களை விட ரீ ரிகார்டிங் ரொம்ப முக்கியமா பார்ப்பேன். ஏன்னா ரீ ரிகார்டிங் தான் ஒரு படத்தை காப்பாத்துற விஷயம். பாடல்களை நான் வாங்கிடுவேன், அந்த தைரியம் எனக்கு இருக்கு, அந்த கட்ஸ் இருக்கு. ஆனா அதே சமயம் ரீ ரிகார்டிங் என்னால வந்து இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்ல முடியும். என்ன இது வரைக்கும் ரீ ரிகார்டிங்ல திருப்தி படுத்துறது வந்து சபேஷ் முரளி. சபேஷ் முரளி தான் வந்து எல்லா படங்களையுமே பிரமாமா பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து சித்தார்த் வைபின், ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த டேலண்ட் இருந்தது. ஸோ குறிப்பாக நான் அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த படத்துக்கு கொஞ்சம் மாடர்னாகவும் வேணும், கொஞ்சம் ரீ ரிகார்டிங் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக அவரை நான் தேர்ந்தெடுத்தேன். அதுக்கப்புறம் பொன்வேல், ராமராவ் சட்டை நான் ஒர்க் பண்ணேன், ஜேகே மாயக்கண்ணாடி எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணோம். ஆனால் அந்த சமயத்தில் அவர் அசிஸ்டண்டாக இருந்தார். அவரோட வேலை எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த புதியவர்களோட பழகிறது ரொம்ப பிடிக்கும், புதியவங்களோட நெருங்கிக்கிட்டே இருப்பேன். நல்ல டேலண்ட் இருந்தானே கண்டிப்பாக அவங்கள பயன்படுத்தணும்னு நினைப்பேன். அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, எனக்கு வேணும்னா நான் கூப்பிட்றேன். அப்படி தான் நான் பாலசரவணனையும் கூப்பிட்டது. ஸோ பொன்வேல்கிட்ட வந்து ஒரு நல்ல திறமை இருக்குது, குறிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எடிட் பண்ணுவார். இப்போ இந்த ட்ரெய்லர் கூட நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கலை, ஒரு 10 மணி நேரம் தான் யோசிச்சிருப்பார். அதுக்குள்ளே அந்த ட்ரெய்லர் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து அவரோட திறமை எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அசோக் ராஜன் வந்து பெரிய டான்ஸ் மாஸ்டர், ஆனால் எனக்கு அவரை முதல்ல டான்ஸு ஆக்டிங்க்கு சான்ஸ் கேட்டு ஃபோட்டோ கொண்டு வரும்போது தெரியும் எனக்கு. அவங்க கூட ரொம்ப நாள் ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது, பண்ணல. இப்போ இந்த படத்தில் வந்து உமாபதி நல்ல டான்ஸராக இருக்கிறதுனால சரி அவரை பயன்படுத்துகிற ஒரு டான்ஸ் மாஸ்டர் வேணும்ன்றக்காக தான் நான் அசோக்கை தேர்ந்தெடுத்தேன். அதே மாதிரி லலிதானந்த், லலிதானந்த் வந்து எனக்கு ஜேகேயில் வந்து சின்ன சின்ன வரிகள் பாடல்கள் அங்கங்கே உள்ள பிட் சாங்ஸ்லாம் அவர் எழுதினார். எனக்கு அப்போ தெரியவே தெரியாது, அவர் பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு சித்தார்த் மீனை பார்ப்பாரு, அங்கே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டை போட்டு போயிடுவாங்க. யார் இது எழுதுனானா சார் லலிதானந்த்னு ஒருத்தர் சார் அப்படிம்பார் சித்தார்த். யாருங்க அந்த லலிதானந்த காமிக்க மாட்டீங்களா? கடைசி இந்த படத்துக்கு நான் பார்க்கும்போது தான் நான் அவரை பார்த்தேன். அது வரைக்கும் பார்க்கல. மிக அற்புதமான கலைஞன். அவரோட வரிகள் ஒன்றொன்றும் வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்து வராமலே வந்தாலும் ஒரு சாங் எழுதியிருக்காரு, அதில் வந்து பசி தீர்க்கும் அதாவது ஒரு காதலியை சொல்றாரு, பசி தீர்க்கும் நிலம் போல பல கோடி உணர்வு ஊட்ட வந்தாலே அப்படின்னு. பசி தீர்க்கும் நிலம் போல என்ற வார்த்தை எழுதணும்னு எனக்கு ஒரு பிடிச்சி போச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் நிலத்தை மிஞ்சி ஒன்றுமே கிடையாது. நிலம் மட்டும்தான் நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்காம நம்ம கொடுக்கறதுக்கு 10 மடங்கு திருப்பி கொடுக்கும். நீங்க ஒருபடி உளுந்த கொண்டு போய் ஒரு குச்சியை போட்டு ஒவ்வொரு பழுதா போட்டீங்கன்னா உங்களுக்கு அது 100 படி உளுந்த திருப்பி கொடுக்கும். ஒருபடி நெல்லை விதையா பாவிட்டு அதை நாத்தா நட்டிங்கன்னா 30 மூட்டை நெல்லை கொடுக்கும். ஆனா நிலத்துக்கு நம்ம திரும்பி ஒண்ணுமே செஞ்சதில்லை, நிலம் நம்மளோட எதிர்பார்ப்பே இருக்காது. அந்த வார்த்தை எழுதுனால நான் அவரை செலக்ட், நீங்க தான் இந்த பாட்டு எழுதுறீங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணது. அப்புறம் அப்படியே வரிசையாக வந்தா பாலசரவணன், அவர் சொன்னது எனக்கு அவர் பிடிக்கும். என்னன்னா அவர் நடித்த படங்கள்லாம் பார்த்தேன், ரொம்ப எதேச்சே கேஷுவலாக நடிச்சிருப்பாப்புல, அசால்ட்டா போற பக்கம் நடிச்சுட்டு போற ஒரு நடிகனா இருந்தாப்புல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பையன் நல்லா நடிக்கிறேன் எங்கேயா பயன்படுத்தணும்னு தோண்டிட்டு இருந்துச்சு. எதேச்சியாக ஒரு ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல, இந்த படத்துல வந்து ஒரு டிரைவர் கேரக்டர் இருந்தது. ஒரு பணக்கார வீட்டில் ஒரு டிரைவரா இருக்கிறவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் நல்லா நிறைய பேத்துக்கு தெரியும். அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டான், அவன் யூடியூப் பார்த்துட்டு இருப்பான். அது ஸோ ஒரு நல்ல கேரக்டர் இந்த படத்தில். அதுக்கு எந்த உருவம் சரியா இருக்குன்னு பார்த்தேன், அந்த உருவம் அந்த கரெக்டாக இருந்துச்சு. அந்த மதுரைக்காரன் வேறையா கொஞ்சோண்டு ஒரு திமிர் இருக்கும் ஒரு லேசா, அது எனக்கு பிடிச்சிச்சு. அவன் நல்லா பண்ணியிருக்காப்புல சார், நல்ல ஆக்டர். அதாவது ரொம்ப மெனக்கடை வைக்கல என்னையெல்லாம் சொன்னோன்னே சரிண்ணே ஒன்றும் மரியாதை. இன்னொன்று என்னோட மெனக்கடல் பிடிச்சிருந்துச்சு. ஒரு இதான் ஃபஸ்ட்டு தமிழ் படம் எனக்கு, அது முதல்ல அதெல்லாம் தெரியாது. நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு இன்னொரு பெண்ணை தான் தேர்ந்தெடுத்து வச்சுருந்தேன் அந்த படத்துக்காக. அந்த பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண் வந்துட்டு மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். அந்த பொண்ணு கேரளா தான். நீங்கள் நினைக்காதீங்க என்னடா உடனே நீங்கள் கேரளாவை தான் வேறு யாரும் எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, சிரிக்கிறீங்களே. ஸோ அந்த பொண்ணு மாளவிகா நாயர்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் நாங்கள் ஓகே பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் முகத்தில் வந்து ஒரு குழந்தைத்தன் இருந்துருச்சு, ஏதோ ஒரு உறுத்தல் வேற யாரும் கிடைக்கல. ட்ரை பண்ணி பார்க்குறேன், வர்ற பொண்ணுங்களாம் அந்த கேரக்டருக்கு செட் ஆகலை. இந்த பொண்ணு ரொம்ப குழந்தையாக இருக்குது, இந்த பொண்ணுக்கு கல்யாணம்னா நல்லா இருக்காது, ஒரு மெச்சூரிட்டி வேணுமே. ஏன்னா படத்தில் வந்து கொஞ்சம் மெச்சூரோட ஹேண்டில் பண்ணுற கேரக்டர் அது. ஸோ அதுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு முகம் வேணுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு கேரளாவிலேருந்து இன்னொருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சஜினா அப்படின்னு. அவங்க வந்தாங்க, அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவங்க பக்கத்தில் தங்கியிருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு ஹோட்டலில் அவங்க பக்கத்தில் தங்கியிருந்தாங்க, நாங்கள் வேறு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். அப்போ அவங்கள பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு வந்திருக்கு, தெரியல. திடீர்னு வந்து நான் என் ரூமில் உட்காந்துருக்கேன், வந்து கதவை தட்டுச்சு டப்புன்னு. இந்த தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கதவை தட்டினா கிடைக்கும்னு. அது மாதிரி வந்து அந்த பொண்ணு கதவை தட்டுச்சு. கதவை தட்டினோடனே எஸ் யார் நீங்கள் அப்படின்னா சஜினா மாஸ்டர் அப்படின்னு. அவங்க பக்கத்தில் இருக்காங்க, இங்கே இல்லைன்னு சொல்லி நான் மாஸ்டர் நினச்சிட்டாங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷில் வந்து அந்த முகம் இது நம்ம தேடுற ஒரு பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் சஜினா மாஸ்டர் கூப்பிட்டு கேட்டப்போ எஸ் சார் அவர் ரெண்டு படம் ஏற்கனவே படிச்சு நடிச்சிருக்கா சார்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது அந்த பொண்ணு
அப்படி இப்படின்னு பதக்க பதக்க பதக்கானுச்சு, சத்தமாக சிரிச்சிச்சு. அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க அப்படி என்னென்னமோ பேச்சு அந்த பொண்ணு. நான் அதை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது ரொம்ப எக்ஸைட் ஆயிருச்சு. இப்போ எப்படி விஜய் சேதுபதி சார் பார்த்து அப்படியே நேற்றுலேருந்து அந்த பொண்ணு எக்ஸைட் ஆயிருச்சு. அதனால தான் இப்போ காலைல லேட்டாக வந்தது. நீ எதுக்கு லேட்டாக வந்தப்போ காலையில்? டிராஃபிக்கா மெட்ராஸுக்கு புதுசா நீ? இல்லை இல்லை, நீ அவர் எக்ஸைட் ஆகி நைட்டு பூரா தூங்கலை, காலைல 6 மணிக்கு தூங்கிட்டா. ஸோ அந்த கேரக்டருக்கு அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கேரக்டருக்கான பெண் தான் தேவை, கிளாமருக்கான பொண்ணும் வியாபாரத்துக்கான பொண்ணும் தேவையில்லை. ஸோ அந்த கேரக்டருக்கு அந்த பொண்ணு நல்லா இருந்ததுனால நடித்தா. ஆனால் நடிக்க போனதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் ஒரு புது பொண்ணு அப்படின்ற உணர்வுலாம் கிடையாது. ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண அந்த கேரக்டர். அந்த படத்தில் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு. ஸோ காவ்யா சுரேஷ் அந்த மாதிரி தான் எங்களுக்கு கிடைச்சாங்க. அதுக்கடுத்து தம்பி, தம்பி ராமையாணனோட மகன் தம்பி உமாபதி, எனக்கு என்னோட தம்பி தான். அவனை வந்து என்னென்னா பெரிய நான் தம்பி ராமாயணம் கூட நான் வேலை பார்த்ததில்லை, எதுவும் பண்ணதில்லை. ஆனால் திடீர்னு அவனோட வீடியோ அந்த சாங் கிளிப்பிங்ஸ்லாம் காமிச்சாங்க. நல்ல டான்ஸர், எனக்கு நல்ல டான்ஸர்ன்றது அவன் ஆடுறது வேறு. ஆனால் அவன் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி, யார்கிட்டையும் போய் கேட்கல, யார்கிட்டையும் போய் பயிற்சி எடுத்துக்கல, இந்த யூடியூப்பில் உள்ள வீடியோக்கள்லாம் பார்த்து 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 அவனாக தன்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். செல்ஃப் மேட், தன்னைத்தானே உருவாக்கிக்கிறன்ற ஒரு அரிய சக்தி. அது தம்பி ராமாயணம் போய் எந்த கம்பெனியில் அவனுக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ணலை. அவனாக அவனை உருவாக்கிக்கிட்டு அவனாக பயிற்சி எடுத்து அவன் வீட்டுக்கு போனால் ஒரு ஃப்ளோர் பூரா ரெடி பண்ணி வச்சிருக்கான். அந்த இதுக்கு ஃபைட் சீக்வன்ஸில் இங்கிட்டு முடிப்பான், அங்கிட்டு முடிப்பான், திடீர்னு செவத்தில் இப்படி விரவச அடிப்பான். ஸோ தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள ஒருத்தன் எவன் மெனக்கிடுறானோ அவன் கண்டிப்பாக எவனாலையும் தடுக்க முடியாது, வந்துடுவான் மேலே. அப்படி வந்த ஒரு சிங்கம் தான் அது. இந்த முன்னாடி உட்காந்து விஜய் சேதுபதி சார், நீங்களே தான் வந்தீங்க, உங்களை யாரும் உங்களுக்கு கேர் ஆஃப் கொடுக்கல, தட்டி கொடுக்கல, நீங்களா உங்களை முயற்சி எடுத்து முயற்சி, அதுதான் உங்களோட வெற்றிக்கு பலமான, யாராலும் எதுக்க முடியாமல் இருக்கிறது காரணம் வந்து நீங்கள் நீங்களாக உருவாக்கிக்கிட்ட இடம் அது. ஸோ அதுபோல் அந்த தம்பிகிட்ட வந்து அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, தம்பி ராமாயணன் பையன் ஒரு நடிகன், ஒரு இயக்குனர், ஒரு கதையாசிரியர் தன்னோட பையனுக்கு ஒரு அடையாளம் கேட்குறப்ப ஏன் நம்ம அவனுக்கு இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிவிட்டு எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசணும். ஓகே சார், நீங்கள் தாராளம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட பேசணும், ஓகே பண்ணோம். இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காரு, மிகச்சிறப்பான அழகாக ரொம்ப அழகாக இருக்காரு, ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப டைரக்டரோட ஆர்டிஸ்ட். ஒரு டைரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி வளைஞ்சிக்குவாப்புல அவர், எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, அழகாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஸோ ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் தான் அவருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து தம்பி ராமையாண்ணன் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், ரெண்டு பேரும் எனக்கு வந்து ஒரு, அதாவது தம்பி ராமையனோட திறமையும் எம்எஸ் பாஸ்கரோட திறமையும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அது ஆல்ரெடி நீங்கள்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்த படத்தில் என்னோடய தாய் மாமனா அவரும், உமாபதியோட சித்தப்பாவா அருணாச்சலமும், ரெண்டு பேரும் ஒரு காம்படிஷன் இருக்குது ரெண்டு பேருக்கு, சீன் பை சீன், சீன் பை சீன். ரெண்டு பேரும் காமெடியும் சரி, கருத்துக்களும் சரி, டயலாக்கும் சரி, விளையாடுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு அது ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடைச்சது. அவங்க மிக உயிரை கொடுத்து உயிரோட்டத்தோடு அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட நன்றி. அப்புறம் வந்து தாரா, இவங்க வந்து வட சென்னையில் நடித்தவங்க, ஈழத்து பெண், ஈழத்து தமிழ் பெண், இங்கே நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு வேலைக்காரி கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு வந்தாங்க, சரியாக இருந்தாங்க, வட சென்னையில் நடிச்சிருக்கேன் நாங்கள். ஸோ வெற்றிமாறன் பட்டறை அப்படின்றப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களையும் இந்த படத்தில் ஒரு நல்ல அங்கம்மான்ற ஒரு கதாபாத்திரத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுக்கடுத்து வெங்கட், இவர் வந்து டப் ஸ்மாஷ் ஸ்பெஷல், அவர் டிவியில் வந்து எல்லாத்துக்கும் ஸ்பெஷலு. ஆனால் வந்து இந்த இன்ஸ்டாகிராமை திறந்தோம்னா 1008 டப் ஸ்மாஷ் இருக்கும் அவருக்கு. நான் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இருப்பேன், பார்த்தா திடீர்னு ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒன்று போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பார். யாரும் அந்த பையன், எனக்கு அவர் டிவியில் நடிப்பார்னு தெரியாது, சீரியல்லாம் பார்க்குறதில்ல நான். ஸோ அதனால் நடிப்பார்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் இதை பார்த்துக்கிட்டு தான் ஒருத்தர் எவனோ ஒருத்தன் தீராத தாகத்தோடு இருக்கானே எவன் தெரியலையே அப்படின்ட்டு, தம்பி நீங்கள் யாருன்னு அவருக்கு மெசேஜ் போட்டு உங்கள் நம்பர் அனுப்புங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னால் நம்பர் அனுப்பிச்சார். சரி, நீங்கள் என் படத்தை நடிக்கிறீங்களான்னு அவருக்கு ஒன்றும் புரியல. சரி சார், நான் பண்ணுறேன் சார். அப்புறம் தான் எனக்கு தெரியும் இவர் நிறையா சீரியல் நடிச்சிருக்காரு, நிறையா பண்ண, ஆனால் ரொம்ப மிக திறமைசாலி. இதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வெங்கட் எனக்கு கிடைச்ச ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி பாலகுமார் ரேவதி, அது அவங்க சொல்லிட்டாங்க ஆட்டோகிராஃபில், அவங்க எனக்கு அறிமுகமானது பாண்டவர் பூமியில். பாண்டவர் பூமியில் வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து கூல் ஜெயந்த், அப்போ அதில் அவங்க கூட ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த நடன அசைவுகள் பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு ஒரு புதுசாக தேவைப்பட்டாங்க. நான் ஆட்டோகிராஃபில் வந்து இப்போ வரைக்கும் என்னோட படங்களை பண்ணிகிட்ருக்காங்க. மாண்டேஜஸ் அண்டு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அவங்க சாங் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி வந்து இப்போ வந்துட்டு போன மனோபாலா சார், அவர் வந்து இந்த படத்தில் நரசிம்மாச்சாரி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த உலகத்தோட பிரச்சனைகளை பேச போகிறார் அந்த படத்துக்குள்ளே. ஸோ அவருக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர். இப்படி ஜேகேல வந்து அவர் நிறைய பேசுவார் படத்தில், ஆனால் ஜேகேல வந்து அவர் ஒரு ரூமையை பயன்படுத்திட்டேன், பேசவே கூடாது அப்படின்னு. அது நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கும் ரசித்தாங்க, பரவாயில்ல.
ஒரு கேரக்டரை பேசாம ஆக்கிவிட்டியடா அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து நரசிம்மாச்சார்னு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு, அவர் நிறைய விஷயங்கள் பேசுவார், படம் பாருங்க தெரியும். அதே மாதிரி ஜெயபிரகாஷ், ஜெயபிரகாஷ் சார் வந்து என்னோட மாயக்கண்ணாடியில் ஃபர்ஸ்ட் படத்தில் நடித்தார், இப்போ இது வரைக்கும் என்னோட படங்களில் வரிசையாக நடிச்சுட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு பண்பட்டிருக்காரு, எவ்வளவு பக்குவப்பட்டிருக்காரு, எவ்வளவு வந்து அவர் தன்னை தயார்படுத்திட்டு இருக்காருன்னு எனக்கு இந்த படத்தில் நடிக்கும்போது தெரிஞ்சு. மாயக்கண்ணாடியில் ஃபர்ஸ்ட் ஷாட்டு அவர் நிற்க வைக்கும்போது உடம்பெல்லாம் உதறிச்சு, அந்த சிகரெட்டு வந்து அப்படியே ஆடுது. சார் என்னை விட்டுருங்க சார், நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க சார், எனக்கு வேணாம் சார், நடிப்புலாம் வராது, நான் ப்ரொடியூசர் சார் அப்படின்னு மல்லு கட்டுறாரு. நீங்க தான் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாயக்கண்ணாடியில் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவருக்காக சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு இந்த படம் எடுக்கும்போது நான் ஒரு ஷார்ட்டை சொல்லிட்டு வரேன், அசால்ட்டை நடிச்சுட்டு போயிட்டார், வேலையே கொடுக்கல எனக்கு. நான் சொன்னேன், இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்களே சார், ஆபத்தாச்சு அப்படின்னு. ஆனால் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப நல்ல தயாரிப்பாளர், ரொம்ப பக்குவப்பட்ட மனிதர். ஸோ அவரோட ஒர்க் பண்ணது சந்தோஷம். அதுக்கடுத்து மெயின் கேரக்டர் சுகன்யா மேடம், அவங்க தான், அவங்களுக்கும் எனக்கும் தான் அந்த படத்தை ஒரு டஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ படையப்பா பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஒரு நீலாம்பரியை வேறு மாதிரி ரூபத்தில் பார்த்தீங்களோ, அது மாதிரி இந்த படத்தில் மனோன்மணியை வேறு மாதிரி பார்ப்பீங்க. மனோன்மணி அவங்க பேர். ஸோ ஒரு ஜமீன் வீட்டில் பிறந்த ஒரு மிடுக்கான, ஒரு தான் வச்சது தான் தான் சொன்னது தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு லேடி. என்னப்பா நான் பேசிட்டேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க இன்னைக்கு வர முடியல, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் வர முடியல, வரதா இருந்தது கொஞ்சம் இதாயிருச்சு, வர முடியல. ஸோ அதனால் அவங்களும் மிகச்சிறப்பாக ஒத்துழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் தாயாரா ஒருத்தங்க அறிமுகப்படுத்திருக்கேன், ஒரு அம்மாவா. எனக்கு மனோரமா ஆச்சு, நான் இழந்தது வந்து ரொம்ப வேதனைப்படுவேன் அப்பப்போ. ஏன்னா எந்த கேரக்டராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம நினைக்கிற மாதிரி 100% கொடுக்கக்கூடிய ஒரு அம்மா மனோரமாச்சி. அவங்க இருக்கிற வரைக்கும் நான் பாண்டவர் பூமி, வெற்றி குடி கட்டு, எல்லா படத்துலையும் எனக்கு அவங்கள பார்த்தா எனக்கு எங்கள் அம்மாச்சிங்க வரும். ஸோ அவங்கள நான் அப்படியே பயன்படுத்துவேன். அவங்க கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா தெய்வானா தெய்வானு தான் இருக்கும். ஸோ அப்படியே பயன்படுத்தியிருப்பேன். அவங்க மிஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இப்போ ஒரு அம்மா கேரக்டருக்கு வேணும்னா ஆள் கிடைக்கல, தேடி தேடி பார்க்குறேன். எல்லாம் ஏதோ ஒரு சினிமா முகமாகவே இருக்காங்களே ஒளியே, எனக்கு யதார்த்தமாக எங்கள் வீட்டில் பழகிற ஒரு முகமாக கிடைக்கல. அப்போது சரி சரண்யா மேடம்னு எல்லாரும் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ நான் சரண்யா மேடம் எனக்கு என் கூட தவமாய் தமிழ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மா நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கான கேரக்டர் கிடையாது. அவங்கள ஒரு பெரிய கேரக்டரில் பயன்படுத்திட்டு திருப்பி ஒரு சின்ன கேரக்டருக்காக கூப்பிடுறதுக்கு எனக்கு மனசு ஒப்பலை. ஸோ அதனால் நான் அவங்கள கூப்பிடல. அதுக்கப்புறம் இந்த திடீர்னு தேர்ந்தப்போ கேரளாவில் அது கூட இந்த காவியாக தான் சொன்னிச்சு, சார் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க சார் அப்படின்னா. அவங்கள பார்த்தா அவங்கள வயசு வந்து எப்படி ஒரு 35-36 வயசு தான் இருக்கும், ஆனால் அவங்க 65 வயசு 70 வயசு 45 வயசு எந்த கேரக்டர் கொடுக்கும் அந்த கேரக்டர்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த அந்த ஸ்டில்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ நமக்கான முகமாக இருந்தது, தமிழ் முகமாக தெரிஞ்சது. ஸோ அவங்க நான் இந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்கேன் தமிழில். ஒரு அம்மாவா அவங்க நிறையா வளம் வருவாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட தயாரிப்பாளர்கள் பற்றி நான் சொல்லி ஆகணும். என்ன சொல்கிறது, ஒரு இடுக்கு, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு சூழல் வரும் பொழுது நண்பர்களிலிருந்து, பழகியவர்களிலிருந்து, உறவினர்களிலிருந்து விலகி நிற்பாங்க. கிட்ட போனால் அந்த பிரச்சனை நம்மளை தொத்திக்குமோ, அந்த பிரச்சனை நம்ம தலையில் தூக்க வேண்டியது வந்துடுமோ அப்படின்னு. ஆனால் அந்த இடையில நான் படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணப்போ கூட படம் நல்லா பண்ண தயாரிப்பாளர்களும் சரி, கொஞ்சம் அவங்களாம் பயந்ததுக்கு காரணம் வந்து ஒன்று தாமதமாயிருச்சு, சேரன் அப்டேட்டாக இருப்பாரா அப்படின்றது, இன்னொன்று அவருக்கு நிறைய பிரச்சனைகள்னு பேசிக்கிறாங்களே, நிறைய பணம் பிரச்சனைன்னு பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் அந்த படத்தை நிப்பாட்டிடுமோ அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு படம் கொடுக்கணும்னு வந்தவங்க இங்கே உள்ள தயாரிப்பாளர் கூட யோசிக்க வச்சுச்சு யதார்த்தம். ஏன்னா பணம் தான் இங்கே எல்லாத்தையும் தீர்மானிக்குது, பணம் இல்லைன்னா நம்ம போனோம். ஸோ பணம் தீர்மானிக்குதுன்றப்போ அந்த பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்போ சினிமாவே இன்னைக்கு வந்து முதலீடு பண்ண எல்லா தயாரிப்பாளர்களும் எடுக்க முடியல, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்க. அப்போ இதை என்ன நம்பி எப்படி கொடுப்பாங்க, என்ன நம்பி, எனக்கே அந்த கேள்வி உண்டு. இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப போராடி ட்ரை பண்ணப்போ இந்த காரணம் நின்றுட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு வெள்ளையப்பன் சார் வந்து எனக்கு பழக்கமானார். அவர் என் மகள் மூலமாக எனக்கு பழக்கம், என்னோடய பெரிய மகள். என் பெரிய மகளுக்கு கொஞ்சம் அந்த மெச்சூர்டாக இருக்க ஆட்கள்லாம் பழகுவாள். அவளுக்கு வந்து பழகின நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 50 வயசு 45 வயசு அப்படி தான் இருப்பாங்க. அவள் திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து வெள்ளையப்பன் சார்னு ஒருத்தர் உங்களை பார்க்க நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னம்மா விஷயம்னா, இல்லை உங்களை பார்க்கணுன்றாரு அவர், இந்த மாதிரி சவுதியில் இருக்காரு, உங்களை பார்க்கணுன்றாரு அப்படின்னு. வெள்ளையப்பன் சார் வந்து நான் மீட் பண்ணேன். அவர் ஒரு நல்ல மனசு உண்மையிலே. நான் இந்த ரெண்டு பேரை வந்து ஒரு கோயில் கட்ட சொன்ன கூட கட்டிடுவேன், ஏன்னா எனக்கு அவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க. எந்த கேள்விகளும் கேட்கல, வந்தாங்க ஏன் படம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரியான சூழல் சார், படம் பண்ணணும், நல்ல கதைகள் இருக்கு, ஆனால் பண்ணதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு வண்டி, இடையில இந்த சீட்டு வச்சுன்னு ஒரு இதை எடுத்தேன், அது கொண்டு வந்து என்னை இங்கே இடத்துல நிப்பாட்டிடுச்சு. அது கூட நல்ல முயற்சி தான், ஆனால் அதுக்கான ஆதரவு கிடைக்கல சார், அதனால் நான் பண்ண முடியலை. இப்போ எனக்கு இதற்குள்ள பிரச்சனைகளை நான் பண்ண முடியாமல் இருக்கேன், கதைகள் நிறையா இருக்குது சார்னு சொல்லிட்டு இருந்தேன்.
அப்போ அவர் சொன்னாரு, நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன், அவர் படம் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காரு, அதுவும் உங்களை வச்சு எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காரு, பிகாஸ் ஆஃப் அவர் வந்து ஆட்டோகிராஃப், தவமாயத்துவம் வந்து, பொக்கிஷம், இந்த மாதிரி பாண்டவர் பூமி எல்லா படங்களையும் ரசித்தவர், சினிமாவோட ரசனையாளனா இருக்கிறதுனால அவர் சேரன் சார் வச்சு படம் நினைக்கிறான்னு சொன்னப்போ, அப்புறம் பிரேம் சாரை மீட் பண்ணேன் நான். ரெண்டு பேரையும் நான் மீட் பண்ணும்பொழுது அவங்க எனக்கு இதுவரைக்கும் எந்த தடைகளும் இல்லை, எந்த பிரச்சனைகளும் இல்லை, பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் இல்லை, அடிப்படை வரிசையாக கொடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்குன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு சார், இதுதான் தடையா இருக்குன்னு அதை நாங்கள் கிளியர் பண்ணதும் ஹாட்ஸ் ஆஃப், அதாவது அந்த மனசு யாருக்குமே வராது. முன்ன உள்ள பிரச்சனைகளை நாங்கள் முடிவுக்கு கொண்டாந்துடுறோம், நீங்க உங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, இனிமே நீங்க நிக்க கூடாது, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க, நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் உங்களை வச்சு படம் பண்றோம் வந்தாங்க. தெய்வம், தெய்வம் வந்து சில நேரம் நேரம் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, வேற வேற மனிதர்கள் மூலமா வரும், அது மாதிரி எனக்கு வந்த தெய்வங்கள் தான் இந்த ரெண்டு பேரும். ஸோ என்னங்க கப்பா அழுகிறாரு, டோன்ட் கிரை. அதனால அவங்களுக்கு நான் என் வாழ்நாள் முழுக்க நானும் என்னோட பிள்ளைகளும் சரி உண்மையா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த லெவலில் இந்த படத்தை வந்து மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கோம். இந்த படம் உங்களுக்கு நல்ல அடையாளமாகவும் இருக்கும், நல்ல பேரையும் வாங்கி கொடுக்கும், நல்ல பொருளாதார ரீதியான வெற்றியும் வாங்கி கொடுக்கும். ஏன்னா ஒரு கேள்வி கேட்கல, என் மேலே உள்ள நம்பிக்கை, முந்தைய படங்கள் உங்களுக்கு அடையாளம் அது. அந்த முந்தைய படங்கள் மூலமாக வந்து அவங்க எங்களுக்கு என்னை வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீடம் கொடுத்து ஒரு நாள் கூட உட்காந்து கதை கூட கேட்கல, இன்னும் படம் பார்க்கல அவங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் உண்மையாக இருந்திருக்கேன். ஸோ அந்த படத்தை நான் மிக சிறப்பாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கவிதா, காஸ்டியூம் டிசைனர், தேங்க்ஸ்மா, ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க்கு, தேங்க்யூ. தென் கனி பேசலை உன்னை பற்றி. ஆமாம், கனி அவன் என் தம்பி தான், வாடா போடா தம்பி அப்படி இப்படின்னு பேசுவோம். அவன் பெரிய ஒரு எப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அண்ணே அந்த அண்ணன்றது கூட அண்ணே எப்படி இருக்கியே அப்படி அண்ணே அப்படிமா, அந்த அண்ணன்றதுல நமக்கே கொஞ்சம் தெம்பு வந்துடும். நானே ஏற்கனவே தெம்பா இருப்பேன், இதுல இன்னும் கொஞ்சம் தெம்பாக்கிட்டு போயிடுவான். அப்புறம் யார்ட்டே போன் பண்ணி நம்ம சண்டை விட்டுட்டு இருப்போம். ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான கலைஞன். நான் அவனை வச்சு ஒரு படம் பண்ணணும், அவனை கேட்டுட்டு இருக்கான். குலதெய்வம் ஒரு கதை சொன்னே, பண்ணுனேன்றான், பண்ணணும், அது ஒரு அற்புதமான கதை குலதெய்வத்தை பத்தி. அது அவனுக்கு அந்த கதையை சொன்ன முன்னாடி நேற்று கூட பேசும்போது, இந்த குலதெய்வத்தை கொடுத்துருந்தேன்னா குலதெய்வத்தெல்லாம் கொடுக்க முடியாது, வேணும் நான் பண்ணுவோம் அப்படின்னு, குலதெய்வம் நம்ம குலதெய்வம் தான் அந்த கதையை சொல்லும்போது, அவன் அந்த கதை வந்து கேட்டான் ஆஃபீஸில் கேட்கும்போது, அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தால் திடீர்னு கண்ணில் அப்படியே சொர சொர சொரன்னு தண்ணி வடிச்சிட்டே இருந்துச்சு. ஏடா அப்படின்னா, இல்லைண்ணே இது நம்ம வாழ்க்கைண்ணே அப்படின்னா, சரிடா நம்ம வாழ்க்கை தான், அதை பண்ணுவோம்டா ஒரு நாள் அப்படின்ட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கனி, கண்டிப்பாக நம்ம அந்த கதையை பண்ணுவோம். நீ எப்பவும் என் கூட இருப்ப, நான் எப்பவும் உன் கூட இருப்பேன், அவ்வளோதான். அது இடைவெளிகள் வரலாம் போகலாம், இல்லை நீ எங்கேயாவது உயரத்துக்கு போயிடலாம், இல்லை நான் எங்கேயாவது ஒரு உயரத்துக்கு போயிடலாம், ஆனால் நமக்குள்ள உள்ள நட்பு, நமக்குள்ள உள்ள அந்த பாசம் அப்படியே தான் இருக்கும். அது யாராலையும் மாற்ற முடியாது. நீ, அமீர் சார், கருப்பழனியப்பன், சன்னாதன், இந்த மாதிரி நம்ம எல்லாரோட சீமா அண்ணன், தங்கர்பச்சன், இவங்க நம்ம அஞ்சு பேருமே ஆறு பேருமே விலகல்ல எங்கெங்கேயோ இருப்போம், ஆனால் நம்மளோட பாசம் அப்படியே தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா என் பொண்ணு ஃபோன் நம்பரை பார்த்தா ஐய சித்தப்பா அப்படிங்குவோம். அந்த ஐய சித்தப்பா தான் நீ, கடைசி வரைக்கும் என் வீட்டில் நீ ஒரு ஆள், என் பிள்ளை, என் பிள்ளைக்கு நீ சித்தப்பா, அப்படின்னா சித்தப்பா தான். அதனால் நீ எப்போவுமே என் கூட இருப்ப, சந்தோஷம், நன்றி நீ இறைக்காமல் வந்ததுக்கு. கடைசியாக விஜய் சேதுபதி சார், அவர் விஜய் சேதுபதி சார்ன்னு தான் நான் சொல்லுவேன். தம்பி கூட பேசும்போது தம்பி விஜய் சேதுபதி தான், அப்போ தே அப்போ நான் எப்படிதான் கூப்பிடுறது அப்படின்னு, ஆனால் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவரை. ஒரு நல்ல மனிதனை முரளி சாருக்கு அப்புறம் நான் சந்திக்கிறேன். தமிழ் சினிமாவில் முரளி சார், முரளி ஆக்டர் இருந்தார், மிகச்சிறந்த மனிதர். அப்படி ஃபோன் பண்ணால் போதும், பாஸ் சொல்லுங்க பாஸ் அப்படிம்பார், என்ன பாஸ் சார் இந்த வரேன் பாஸ் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு வருவார். என் பிள்ளைங்களோட உட்காந்து கஞ்சி சாப்பிடுவோம், கஞ்சியை குடிச்சிட்டு பேசிட்டே இருப்பார். என்னன்னா அந்த அந்த குணம் வந்து எப்பவுமே மாறாம, அதாவது பொற்காலம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பொற்காலம் எடுக்கிறதுக்கு அப்புறமும் சரி, அதே மாதிரி பாண்டவர் பூமியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதை பையனை வச்சு பண்ணும்போது நான் கூப்பிட்டு, என்ன இந்த மாதிரி படத்தை பண்ணி பையனை பண்ணி நீங்கள் எடுத்துப்பிட்டீங்க பாஸ், திட்டாதீங்க பாஸ், நீங்கள் வேணா ஒரு படம் பண்ணு, அவ்வளோ ஒரு தன்மையான ஒரு மனிதர் முரளி. முரளியை நான் இழந்ததை வந்து ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா கஷ்டகாலங்களில் வந்து நிற்கிறதும் சரி, திரைப்படத்துக்காக முன்னெடுக்கிறதும் சரி, அவரோட முயற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர் விஜய் சேதுபதி. நான் அவரோட படம் நடிக்கலை, படம் ஒத்துக்கலை, படம் இன்னும் பண்ணலை, நாங்கள் பண்ண போகிறோம். ஆனால் அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்னை அந்த மூணு வருஷத்தில், ரெண்டு வருஷம் இல்லை, இந்த ரெண்டு வருஷம் கிடக்கிறதுக்கு, சார் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ரெண்டு வருஷம் நான் கிடந்திருக்கேன் சார், எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்து, சீட்டு வச்சுன்னு ஒன்று ஆரம்பிச்சேன் இல்லையா, அந்தளுக்கு நான் கொஞ்சம் நிலுவை இதுக்கு கொடுக்க வேண்டியவங்கலாம்.
அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சார் வந்து விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ணிடுவாரு, கண்டிப்பா நமக்கு எல்லாம் திரும்ப வந்துடும். அந்த நம்பிக்கை நீங்க சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன கிடைச்சது? நீங்க நான் ஒன்ற சேரன் சார் வச்சுனேன், அவரு அவர் இருக்க உயரத்துக்கு இப்ப வந்து என்னை பார்க்காம இருக்கலாம், என்னை தேடாம இருக்கலாம், இல்ல எங்கேயோ வந்து தெரியலன்னு சொல்லலாம், இல்ல வராம இருக்கலாம், இல்ல வந்தா கூட நீங்க இங்க வாங்க சார்னு சொல்லலாம். இப்ப கூட எங்க போன் பண்ணாலும், சார் எங்க சார் இருக்கீங்க, நான் வர்ற சார் பாரு. என்னோட அலுவலகத்துக்கு கிட்டத்தட்ட 4 முறை வந்திருக்காரு, நான் ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்திருந்தப்போ. அதுதான் நீங்க உயர்ந்த மனிதர், அதான் உங்களோட வெற்றி, உங்களோட அடையாளம். கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன். உங்களுக்கான கதையை மிகச்சிறப்பாக பண்ணி வச்சுட்டேன், அதை நம்ம பேசுவோம். அது எப்போ சீக்கிரம் உங்கள் வாயில் தான் இருக்குது. அது நீங்கள் இப்போ ஒரு வாய்ப்பு கேட்கறது வச்சுன்னா, ஏற்கனவே நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க, நான் அப்ளிகேஷன் பண்ண முடியாது. அது பண்ணும்போது நம்ம பண்ணுவோம், அந்த கதை உங்களுக்காக மட்டுமே கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டதுக்கப்புறம் இப்போ அவர் சொன்னார், அது என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஹார்ட்டு ஓப்பனாக மனசுக்குள்ள எதையுமே யோசிக்காம இருந்துட்டா எங்கேயுமே பயம் கிடையாது, யாருக்கிட்டும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் தலை வணங்க வேண்டியதில்லை. நம்ம மட்டும் இருக்கலாம். அவர்கிட்ட நான் போய் லாஸ்ட் வீக் பேசிட்டு இருக்கேன், சார் திருமணம் முடிச்சிட்டேன் சார், நீங்க வந்து முடிச்சிட்டீங்களா சார், வெரி குட் சார், வெரி குட் வெரி குட், எப்போ சார் என்ன பண்ண சொன்னேன், சரி சார் நான் வந்துடுறேன் சார், நான் கண்டிப்பா வந்துடுறேன் சார், நான் பண்ணிட்டு இங்கே தான் சார் இருப்பேன், கண்டிப்பா நான் வந்துடுறேன் சார், நான் 11 ஹைதராபாத் போறேன், வந்துடுறேன் சார், நான் வந்துட்டா கண்டிப்பா வந்துடுறேன் சார். நான் சொன்ன வார்த்தையை அப்படியே காப்பாத்திட்டாரு. அப்போ அவர் கேட்டார், யார் சார் தயாரிப்பாளர்? நான் சொன்னேன், இல்ல சார் இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரிலாம் பண்ண சார், சூப்பர் சார், அந்த மாதிரி தயாரிப்பாளருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண சார், அந்த மாதிரி தயாரிப்பாளர் நம்ம கை கொடுக்கணும் சார். இந்த வார்த்தை யார் சொல்லுவா? கூட நின்று கூட உட்காந்து பழகி தன்னோட அடிமட்டத்திலிருந்து போகுது. இன்னைக்கு உச்சத்தில் இருக்க நிறைய பேர் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, கூட சேர்க்கறது கூட கிடையாது, ஃபோன் எடுக்கிறது கிடையாது. ஆனா அவருக்கு தேவையில்லை, நான் உண்மை அடிமை. அதனால சொன்னேன், கீழிருந்து வந்ததுனால தான் அந்த உணர்வு இருக்கு. நம்மள மாதிரியே ஒருத்தண்டா பழையூர்பட்டின்னு ஒரு மேலூருக்கு பக்கத்துலேருந்து நம்மள மாதிரியே மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து யாருமே இல்லாமல் போராடி ஜெயிச்சவன்டா, ஆனால் இன்னைக்கு வந்து எங்கேயோ இருக்கான், ஏன் அவனை நம்ம கை கொடுக்க கூடாது? தென்மேற்கு பருவக்காட்டு ஒரு படம் பண்ணும்போது நார்வேல நாங்கள் அப்போ என்னை ஜட்ஜாக கூப்பிட்டுருக்காங்க, ஜூரியா. அப்போ நான் போயிருக்கேன், அங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறேன், ஒரே ஒரு கேரக்டர், ஒரு போலீஸ்காரன், ஒரு நடு காட்டில் வந்து ஒரு பொட்டலில் ஒரு கயத்தில் ஒரு மரத்தில் வந்து ஒரு கயத்தில் தூக்கப்பட்டு தொங்கிடுறான், செத்து போயிடுறான், போலீஸ் கேஸ் ஆயிடுது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ் அனுப்பி போய் காவலுக்குரியா நாங்கள் வந்துடுறோம்ன்றாங்க. இவன் போய் காலையில் போய் உட்காந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் அந்த ஒத்த புணத்தை பார்த்துக்கிட்டு ஒருத்தன் நடக்க இருக்கான் அந்த போலீஸ். அந்த போலீஸாக அந்த கதாபாத்திரத்தில் விஜய் சேவி சார் நடிச்சிருக்காரு. அந்த போலீஸ் கதாபாத்திரத்தில் ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் யாரை பார்த்து கூட ரியாக்ட் பண்ண முடியாது, செல்ஃபோன் கூட அந்த படத்தில் அந்த இடத்துல சிக்னல் வரல. ஆனால் அந்த அரை மணி நேரத்தை எவனுமே இல்லாமல் ஹோல்டு பண்ணார் அந்த கேரக்டர். பணம் கூட பேசாது, பணம் தொங்கிக்கிட்டு இருக்கு, அவரோட ரியாக்ஷன்ஸ் அதாவது நின்று நடிக்க. உண்மையில தம்பி நீ சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை தான், அண்ணன் அண்ணன் சொன்னீங்களா, நின்று நடிக்கிறது. எம்ஜிஆர்லாம் நம்ம நல்லா நடிக்கிறது, ஆனால் அவரை நின்று நடிக்க நடிக்க முடியாது, அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவரோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, நின்று ஒரு க்ளோஸ் அப் வச்சோம்னா அந்த க்ளோஸ் அப்ல என்ன பண்ணலாம், இந்த க்ளோஸ் அப்ல சும்மா சிரிக்கக்கூடாது, அதை சிரிக்கிறது கூட ஒரு சின்ன ரிசை, இது விஜய் சேதுபதி சிரிப்பாச்சேன்னு மற்றவங்க கண்டுபிடிச்சிடணும். அந்த அந்த மெனக்கெடல் எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. அப்போ நான் அந்த நார்வேல என்ன பண்ணேன், ஜூரி நான் எனக்கு பிரமிச்சு போயிட்டேன், இப்படி ஒரு நடிகை, இப்படி ஒரு கலைஞன், அது டைரக்டர் யாருன்னா மணிகண்டன், காக்காம்பட்டு மணிகண்டன், சூப்பர் அப்படின்ட்டு. இந்த ஒரு படத்துக்கு தானே எல்லா விருதும்னு சொல்லி அந்த ஒரு படத்துக்கு மட்டும் கொடுத்துட்டேன். அப்போ எல்லாரும் என்ன சார் ஒரே படத்துக்கு, இது கட்ஸ், இதுதான் ஒரு கலைஞனோட கட்ஸ், அவனுக்கு மட்டும் முடிங்கன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் மணிகண்டன் சார், விஜய் வந்தீங்கல்ல, வந்து ஆஃபீஸில் வந்து சார் சார் ரொம்ப தேங்க்ஸ், அப்போ ஒரு தென்மேற்கு பருவகட்டம் மட்டும்தான் நடிச்சிருக்காரு, அந்த பண்பு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குன்றது எனக்கு பிரமிக்கிற விஷயம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு, இவ்வளோ நேரம் உட்காந்து நான் வந்தோன்னு உங்களை அனுப்புகிறேன்னு சொன்னேன், பட் நீங்களும் வந்துட்டீங்க, நானும் உங்களை அனுமதிச்சேன், தவற இடத்துக்கு வேண்டாம், பண்ணுவோம், தேங்க்யூ. ஸோ இதுதான் இந்த இந்த டீமோட பின்புலம். அப்புறம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த கதையை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ மேக்ஸிமம் ரொம்ப சிறப்பான ஒரு படைப்பு, உளவியல் ரீதியாக பாருங்கள் அந்த படைப்பை, உங்களுக்கு உங்களுக்கான ஒரு படைப்பாக அது இருக்கும், நீங்களும் அதே உளைச்சலில் அதே பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அது படம் வந்த உடனே அந்த படத்தை பாருங்கள், அந்த படத்தை எப்படி கொண்டு போகணுமோ அது உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் கழித்து நான் பண்ணும்போது நான் இன்பிட்வீனில் நிறைய செய்திகள் படிச்சிருக்கேன். சேரன் என்ன பண்ணுறாருன்றப்போ அதுக்கு நான் ஆயத்தங்களாக, எந்த ஒரு பத்திரிகைக்காரங்களும் எந்த ஒரு ஊடக நண்பர்களும் நெகட்டிவாக ஒரு வார்த்தை கூட எழுதலைன்றதை எனக்கான நான் உங்களை சம்பாதிச்சிருக்கேன்னு அர்த்தம். அதை நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போனீங்க. ஒருத்தர் கூட போகும்போது அவர்லாம் விழமாட்டார் சார், திரும்ப எந்திரிச்சு வருவார் பாருங்க, அப்படி சிங்கம் மாதிரி சீறி வருவார் அப்படின்னு. அது நீங்க கொடுத்த அந்த அந்த ஊக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்க எல்லாத்தையும் மதிக்கிறேன், ரொம்ப நன்றி.
அதே நேரத்தில் என்னோட டைரக்ஷன் டீம் அண்டு ப்ரொடக்ஷன் டீம், ஏன்னா ஒரு படம் சிறப்பாக அமைகிறதுக்கு டைரக்டரில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசிஸ்டன்ட் டைரக்டர் சிறப்பாக இருந்தால் தான் நான் அந்த படத்தை வந்து 64 நாளில் முடிச்சிருக்கேன். பொற்காலத்துக்கு அப்புறம், பொற்காலம் 56 நாள், அதுக்கப்புறம் எடுத்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ணி நடித்ததுனால ரொம்ப நாட்கள் வந்து 100 நாள், 110 நாள், 120 நாள் போயிருக்கும். அப்போ அதை வந்து நான் இந்த படத்தில் ஒரு போராட்டமாக எடுத்துக்கிட்டேன். இந்த படத்தை நம்ம வந்து 70 டேஸ்க்குள்ளே முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராடினேன். ஏன்னா நடிச்சுக்கிட்டே டைரக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டபுள் டைம் ஆகும் எல்லா ஒர்க்கும். இந்த படத்தை நான் 64 நாளில் முடிச்சிட்டேன். அதற்கு காரணம் என்னோட இருந்த தயாரிப்பு துறையில் ஒப்பந்த நண்பர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் துர்கேஷ், அசோக், சபரி, அஸ்கர், கீர்த்தி, எல்லாரும் தான் அதுக்கு காரணம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அதே மாதிரி பெஞ்சமின் சார், சாமி சார், சசி சார், எல்லாருக்கும் நன்றி. ஸோ உங்கள் ஒத்துழைப்பு இல்லாட்டி நான் அந்த படத்தை வந்து இந்த 64 நாளில் முடிச்சிருக்க முடியாது. அக்கௌண்டன்ட் கோபால் சார், அப்புறம் ராஜேந்திரன் சார், எல்லாருக்கும் நன்றி. ஸோ இன்னும் இல்லை, இது முதல் அறிமுக விழா தான், ரொம்ப பேச முடியாது. நம்ம முடிச்சதுக்கப்புறம் நிறையா பேசுவோம். ஸோ ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே, இந்த பிறந்த நாளில் உங்களை சந்தித்தது இந்த ஃபஸ்ட் டைம், இந்த பிறந்த நாள் அன்னைக்கு. ஸோ ரொம்ப நன்றி, இதை நல்லபடியாக கொண்டு போங்க. தேங்க்யூ. அதான் தம்பி நிகில் சேனலை போட்டால் தான் நாங்கள் ஓப்பனே பண்ண முடியுது. நிகில் நண்பர் தான். நான் இவரை வந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பாலு ஜுவல்ஸ் வாசலில். அப்போ வந்து உங்களால் நான் உங்களுக்காக நான் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. இந்த பையன் புதுசாக இருக்கானே, உங்களால் நான் உங்களுக்கான, அப்புறம் பார்த்தா அது மக்களால் நான் மக்களுக்காக நான் ஆகிப்போச்சு, இங்கேருந்து அங்கே போயிடுச்சு அது. ஸோ மிகப்பெரிய சுறுசுறுப்பான உழைப்பாளி, 24 hours ஒப்பண்ட ஒரு கேரக்டர் நான் ஆச்சரியப்படுவேன். அந்த இதெல்லாம் கூட எங்களுக்கு சுறுசுறுப்பாகும், தொத்திக்கிறோம். இவரோட கேரக்டர் தான் விஜய் வந்து புதிய கீதையில் நடிக்கும்போது அது இன்ஸ்பிரேஷன் ஜெகனுக்கு. ஸோ ஒன்னே ஒன்று, நீங்கள் அப்பப்போ ட்ரெஸ்ஸை மாற்றி பயமுறுத்துவீங்க. இன்னைக்கு மாற்றலை, மாற்றியாச்சு. அதப்பா ரொம்ப நன்றி.